பொதுக்காலம் பனிரெண்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வசனங்கள் 9-11 மற்றும் 14-21 மற்றும் 31-36. அந்நாட்களில் அசிரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திரக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படியிருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கி அருளும். தூதன் அனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரிப்பின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலையை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோசின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசிரிய மன்னன் சனகெரியை பற்றி உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே, கன்னி மகள் சியோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின்னின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சியோன் மலை நின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசிரிய மன்னன் சனகெரிப்பு திரும்பிச் சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 6 மற்றும் 12 தொடக்கம் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும்.
ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது. இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசு, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் என்றார். நாய்கள் மற்றும் பன்றிகள் பற்றிய இக்கூற்று மத்தேய நற்செய்தியில் மட்டுமே காணப்படுகிறது. இக்கூற்றின் பொருள் என்ன? தூய்மையானது என இயேசு குறிப்பிடுவது கடவுளின் பெயர். இயேசு குறிப்பிடுகின்ற முத்து கடவுளின் ஆட்சிக்கு உருவகம். நாய்கள் என இயேசு குறிப்பிடுவது இஸ்ரேல் குலத்தை சாராத பிற இனத்தாரை. இஸ்ரேலுக்கு புறம்பே இருந்த தீர், சீதோன் பகுதிகளில் வாழ்ந்த கானானிய பெண் இயேசுவிடம் வந்து தன் மகளை குணமாக்க கேட்டபோது, இயேசு, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று கூறியதை இவன் கருதலாம். மேலும் யூதர்கள் நாய்களை வளர்ப்பு பிராணிகளாக வீட்டில் வைத்திருப்பதில்லை. பன்றிகள் யூதர்களின் கலாச்சாரத்தால் அசுத்தமான மிருகங்களாக கருதப்படுகின்றன. மேற்கூறிய பின்னணியில் பார்க்கும்போது இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு, அதாவது இஸ்ரேல் அல்லாத பிற இனத்தையோ மதத்தையோ சார்ந்த மக்களுக்கு அறிவிக்க வேண்டாம் என கூறியது தெரிகிறது. இயேசு நற்செய்தியை அறிவிக்க வந்தது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமே. அதுபோலவே சீடர்களும் இஸ்ரேலரிடையே நற்செய்தியை அறிவிப்பதில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் என இயேசு கேட்டார். பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் என இயேசு திருத்தூதர்களுக்கு கூறியதையும் நாம் கருதலாம். இஸ்ரேல் மக்களே நற்செய்தி அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்றால் பிற இனத்தார் அதைவிடவும் அதிக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என இயேசு கூறியதாக நாம் பொருள் கொள்ளலாம். அதே நேரத்தில் மத்தேய நற்செய்தியில் பிற இனத்தாருக்கும் கடவுளின் மீட்பு திட்டத்தில் பங்குண்டு எனும் செய்தியும் தெளிவாக எடுத்துரைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, இயேசு பிறந்ததும் பிற இனத்தாராகிய கீழ்த்திசை ஞானிகள் அவரை தேடி வணங்க வந்ததாக மத்தேயு குறிப்பிடுகிறார். பிற இனத்தைச் சார்ந்த கானானிய பெண் இயேசுவிடம் வந்து பேய் பிடித்த தன் மகளுக்கு அவர் நலமளிக்க வேண்டும் என்று கேட்டபோது அவர் முதலில் மறுத்தாலும் பின்னர் அப்பெண்ணின் நம்பிக்கையை போற்றியதோடு அவரின் மகளையும் குணமாக்கியதையும் நாம் கருதலாம். இறுதியாக உயிர்த்தெழுந்த இயேசு தம் சீடரை அழைத்து அவர்களுக்கு பணிப்பொறுப்பை கொடுத்து, நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்று கட்டளை கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆக கடவுளின் திட்டத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு சிறப்பிடம் இருப்பது தெளிவு. அதே நேரத்தில் கடவுள் வழங்குகின்ற மீட்பும் இயேசு அறிவித்த மீட்பு நற்செய்தியும் உலகிலுள்ள எல்லா மக்களினத்தாருக்கும் கடவுளின் கொடையாக அளிக்கப்படுகிறது என்பதும் உறுதி. இயேசுவின் நற்செய்தி பணியை நாம் தொடர்ந்து ஆற்றிட அழைக்கப்படுகிறோம். மன்றாட்டு: இறைவா, நற்செய்தி அறிவிப்பதில் நாங்கள் உறுதியாக செயல்பட எங்களுக்கு அருள்தாரும். ஆமென்.